முதல் சர்வே வெசல் பெரிய கப்பல் சந்தையா யார்டு 3025 கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் GRAC மூலம் இந்திய கடற்படைக்கு வெற்றிகரமாக வழங்கப்பட்டது. இது போன்ற 4 கப்பல்களை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 30, 2018 அன்று கையெழுத்திடப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை இது குறிக்கிறது. இந்த ஆய்வு கப்பல் பெரிய கப்பல்கள் இந்திய கப்பல் வகைப்பாடு சங்கத்தின் விதிகளின்படி வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளன. முழு அளவிலான கடலோர மற்றும் ஆழ்கடல் ஹைட்ரோகிராபிக் ஆய்வுகள், துறைமுகம் துறைமுகத்தில் வழிசெலுத்தல் தடங்கள் மற்றும் வழித்தடங்களை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அணுகுமுறைகள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் சிவில் பயன்பாடுகள் இரண்டிற்கும் கடல்சார் மற்றும் புவி இயற்பியல் தரவுகளை சேகரித்தல். கப்பல்கள் சுமார் 3400 டன்கள் இடப்பெயர்ச்சி மற்றும் 110 மீட்டர் நீளம், வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு கப்பல்கள் மற்றும் அவசர காலங்களில் மருத்துவமனை கப்பல்களாக செயல்பட முடியும். தரவு கையகப்படுத்துதல் மற்றும் செயலாக்க அமைப்பு, தன்னாட்சி நீருக்கடியில் வாகனம், தொலைதூரத்தில் இயக்கப்படும் வாகனம், DGPS நீண்ட தூர பொருத்துதல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் பக்க ஸ்கேன் சோனார் உள்ளிட்ட அதிநவீன ஹைட்ரோகிராபிக் கருவிகளுடன் சந்தையா பொருத்தப்பட்டுள்ளது. 2 டீசல் என்ஜின்களால் இயக்கப்படும் இந்த கப்பல் 18 நாட்களுக்கு மேல் வேகத்தை எட்டும் திறன் கொண்டது. சந்தாயக்கின் கட்டுமான காலவரிசை மார்ச் 12, 2019 அன்று கீழ் இடுவதையும் டிசம்பர் 5, 2021 அன்று கப்பல் ஏவப்படுவதையும் உள்ளடக்கியது. கப்பல் துறைமுகம் மற்றும் கடலில் சோதனைகளின் விரிவான அட்டவணைக்கு உட்பட்டது. அதன் உச்சக்கட்டத்தை இந்திய கடற்படைக்கு வழங்கியது டிசம்பர் 4, 2023 அன்று. 80% செலவில் ஈர்க்கக்கூடிய உள்நாட்டு உள்ளடக்கத்துடன் சந்தையா டெலிவரியானது ஆத்ம நிர்பார் பாரத் அல்லது தன்னிறைவான இந்தியாவுக்கான இந்திய அரசு மற்றும் இந்திய கடற்படையின் அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. COVID-19 தொற்று நோய் மற்றும் புவிசார் அரசியல் சிக்கல்களால் அதன் கட்டுமானத்தின் போது சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சந்தையாக சரியான நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல பங்குதாரர்கள், மைக்ரோ சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் இந்திய தொழில்துறையின் கூட்டு முயற்சிகளுக்கு ஒரு சான்றாகும். இந்த சாதனை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நாட்டின் கடல்சார் திறன்களை மேம்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது.